பொய் மூட்டைகளையும் அவதூறுகளையும் பரப்பி கொண்டு வருகிறார். ஏற்கனவே அவர் பேசிய பேச்சுக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் என்கிற முறையில் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன். அதை குறித்து இன்றைக்கு அவர் சொல்கிறார் எனக்கு அறிவில்லை என்று சொல்கிறார். எனக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், பாதிக்கப்பட்டவர்தான் நோட்டீஸ் பதில் சொல்ல வேண்டும் அல்லது நோட்டீஸ் விட வேண்டும் என்பது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், ஆனால் இதெல்லாம் அவருக்கு தெரியறதுக்கு நியாயம் கிடையாது. இப்போ புதுசாக அரசியல் வந்தவர், 95 ஜெயலலிதா அவர்கள் டான்சி நிலத்தை வாங்கிய போது நான் தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் மீது வழக்கு தொடர வேண்டுமானால் கவர்னருடைய அனுமதி பெற வேண்டும் என்றுதான் விதி. அதையும் மீறி அவர் மீது கிரிமினல் கோர்ட்டில் வழக்கு போட்டு அந்த வழக்கில் தனிப்பட்ட ஒரு குடிமகனாக இருந்து ஒரு முதலமைச்சர் மீது நான் போட்ட வழக்கு தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு அவர் மீது கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்து வாங்கிய டான்சி நிலத்தை திருப்பித் தர வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, தனிப்பட்ட ஆர்எஸ் பாரதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதி என்கிற முறையில் போட்ட வழக்கில்தான் என்பதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் அந்த நோட்டீஸிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன், எங்கள் தலைவர், நான் 60 காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன், 70 கால பாரம்பரியம் மிக்க எங்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற தளபதியை பற்றி அவதூறாக பேசிய காரணத்தினால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் நோட்டீஸ் அனுப்பினேன். இதை கூட புரிந்து கொள்ள இவர் எப்படி போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார்னு தெரியல. இன்றைக்கி சொல்கிறார், நான் வந்து என்னை கைது செய்து பாருங்கள், கமலாலயத்தில் 6 நான் உட்காரப்போகிறேன். இது எப்படி இதுன்னா ஒரு சினிமாவில் வடிவேலு, நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறின மாதிரி 6 கமலாலயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு என்னை கைது பண்ணுங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவருக்கு எப்படி ஐபிஎஸ் கொடுத்தாங்கன்னே தெரியல. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் தெளிவாக அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஜெயலலிதாவுக்கு 4 டிஸ்ப்ரப்போர்ஷனட் கேஸில் தண்டனை கொடுத்தாங்கல்ல, அதில் அந்த அம்மையார் அரெஸ்டே பண்ணலை. எல்லா கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ணுன்றது அவசியமே கிடையாது. இவருக்கே ஒரு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுதுன்ற மாதிரி இவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். நான் சொன்னதெல்லாம் நீ வந்து மன்னிப்பு கேளுங்கள் அல்லது தவறு, என்கிட்ட 100 இல்லை, நான் 4 ஆடு தான் வச்சுருக்கேன்றார். 4 வச்சு அவர் பொழைச்சிக்கிட்டு போட்டால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பேசுவது பொறுப்போடு பேச என்பதற்காகத்தான் நோட்டீஸ் கொடுத்தோம்.